முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் கலைஞானிதன் பி எச் அப்துல் ஹமீத். உலகில் உயர்ந்த கலை வானொலி கலை. இதனை வானொலியாளர்கள் பலர் நிரூபித்து நிற்கிறார்கள். நவீன காட்சி ஊடகங்கள் வியாபித்துவிட்ட பொழுதிலும் வானொலியின் இருப்பு இதுவரை தகர்க்கப்படவில்லை. காட்சி ஊடகங்கள் தோற்றம் பெற்ற பொழுது இனி ஒலி ஊடகங்களுக்கு வேலை இருக்காது என்று பலவிதமான கருத்துகள் மேலெழுந்த பொழுதிலும் ஒலி ஊடகம் உலகில் இன்றும் ஆட்சி புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒலி ஊடகத்தின் நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கும் எப்பொழுதும் கேட்கலாம். அதற்காக ஓரிடம் தேடி அமர்த்து கொள்ள தேவையில்லை. எவருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் நீங்கள் என்னென்ன பணிகளை செய்கின்றீர்களோ அவற்றுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இயங்கிக் கொண்டிருப்பதும் உங்கள் வாகன பயணங்களின் பொழுது உற்ற நண்பனாய் உங்களுடன் துணை வருவதும் ஒலி ஊடகமாகிய வானொலி. இன்றைய ஒலி ஊடகங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துகள் இருக்கின்றன. அவற்றில் நல்லதை பேசுவோம், நல்லதை பார்ப்போம், நல்லதை கேட்போம். இலங்கையில் வானொலி கலை நூற்றாண்டை கொண்டாடும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழறிஞர் சோவன்னா சிவபாத சுந்தரம், சோவன்னா நடராஜா போன்ற பெரும் ஆளுமைகளால் கட்டி வளர்க்கப்பட்ட பெரும் ஒலிபரப்பு கலை கூடம் ரேடியோ கொழும்பு, ரேடியோ சிலோன் என விளங்கிய இந்த ஒலிபரப்பு நிலையம் இப்பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என திகழ்கிறது. அந்த கலை கூடத்தில் வளர்ந்து உலக புகழ் பெற்று வானொலி கலையில் அரை நூற்றாண்டை கடந்து பயணிக்கும் உலக தமிழ் ஒலிபரப்பாளராக உயர்ந்து நிற்கும் எமது முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களை இன்றைய கலையரங்கம் மாண்பேற்றுகிறது. கலைஞர்களுள் சிலரது பெயர்களை எழுதும் பொழுதும் உச்சரிக்கும் பொழுதும் எம்மை அறியாமலேயே அவர்கள் சார்ந்த விடயங்கள் எம்முள் குடிகொண்டு விடுகின்றன. நடிப்புலகுக்கு நடிகர் திலகம் போன்று வானொலி அறிவிப்புலகுக்கு அப்துல் ஹமீத் திகழ்கிறார். இலங்கை வானொலி கலைக்கூடத்துக்குள் ஒரு சிறுவனாக சிறுவர் மலர் நிகழ்ச்சி ஒலிபரப்பை பார்ப்பதற்காக பாடசாலையால் வாரந்தோறும் அழைத்து செல்லப்படும் இருவரில் இவரும் அன்று உள்ளடங்கியிருந்தார். ஒலிப்பதிவு செய்து கொள்ளும் வசதி அப்போது ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை. ஒலி இழை புழக்கத்தில் இல்லை. எல்லாமே நேரடி ஒலிபரப்புதான். இதனாலேயே ஒலிபரப்பை பார்ப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். அவ்வாறாக அன்றும் சிறுவர் மலர் நிகழ்ச்சி நேரடி ஒலிபரப்பு நடைபெறுவதை பார்ப்பதற்காக 10 வயது பாலகனாக இவர் சென்றிருந்தார். அன்றைய சிறுவர் மலரில் ஒலிபரப்பாகவிருந்த நாடகத்தில் பங்கு பெற்ற வேண்டிய ஒரு சிறுவன் வருகை தரவில்லை. அதனால் பார்வையாளர்களாக சென்ற இருவரையும் பரீட்சித்ததில் அதிர்ஷ்டம் அப்துல் ஹமீத் என்ற சிறுவனுக்கே கிடைத்தது. அன்று முதல் தொடர்ச்சியாக சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் ஒருவராக அப்துல் ஹமீத் திகழ்ந்தார். அன்றைய காலகட்டத்தில் அறிவிப்பாளர் என்பது ஓர் உயர்வான பணி. 8 ஆண்டுகளில் அடுத்த ஒரு பாச்சலுக்கு அவர் அறியாமலேயே அவரது நண்பர்களின் உந்துதலால் தயாரானார். இலங்கை வானொலி அறிவிப்பாளர் பதவிக்கு விண்ணப்பித்தார். 18 வயதில் அறிவிப்பாளராக தெரிவானார். இவருடன் அதே காலகட்டத்தில் அமரர் எஸ் நடராஜ சிவம், அமரர் ஜோக்கின் பெர்னாண்டோ, அமரர் ராஜேஸ்வரி சண்முகம், பிரித்தானியாவில் வாழ்ந்து வரும் உயிரோடை தமிழ் வானொலியில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஜோக்கிம் இருதயானந்தன் ஆகியோரும் தெரிவாகியிருந்தனர். இலங்கை வானொலியையும் தமிழ் ஒலிபரப்பையும் பெருமைப்படுத்திய போற்றுதற்குரிய எஸ் பி மயில்வாகனம் அவர்கள் அறிவிப்பாளராக கோலோச்சி விளங்கிய காலத்தில் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் இளம் அறிவிப்பாளராக செய்தி வாசிப்பாளராக பணியை தொடர்ந்தார். இவருக்கு ஒலிபரப்பு கலை ஆசானாக வாய்க்க பெற்றவர் எஸ் கே பரராஜசிங்கம் அவர்கள். கலையகத்திலிருந்து தொடர்நிலை அறிவிப்பு நிகழ்த்துவதை மாத்திரம் வானொலி பணியாக வரித்துக் கொள்ளாமல் எந்தெந்த துறைகளுக்குள் ஆக்கப்பூர்வமான படைப்பாக்கங்களை கொண்டு வர முடியும் என்பதில் ஆர்வம் செலுத்தி செயற்பட்டு வந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நேரடியாக பாராட்டிய இலங்கை வானொலி அறிவிப்பாளர் இவராவார்.
புதிய பல நிகழ்ச்சிகளை வானொலிக்கு ஏற்ற வகையில் வடிவமைத்தும் வந்தார். 1960 11 வயதில் கொழும்பு விவேகானந்தா சபை மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நடித்து அன்று கொழும்பில் புகழ் பெற்று விளங்கிய கலைஞர் லடீஷ் வீரமணி அவர்களின் பாராட்டை பெற்றிருந்த பி எச் அப்துல் ஹமீத் அந்த நாடக கலை வழியாகவே வானொலி கலையகத்துக்கும் வருகை தந்தவர். வந்த பாதையை மறந்திடாமல் வானொலி நாடகங்கள் பலவற்றை தயாரித்தும் வழங்கினார். புகழ்பெற்ற நாடகங்கள் பலவற்றில் நடித்து வந்தார். வானொலிக்காக நாடகங்களை எழுதியும் உள்ளார். இலங்கை வானொலி வர்த்தக சேவை அறிவிப்பாளராக திகழ்ந்த பொழுதிலும் தேசிய சேவையிலும் வர்த்தக சேவையிலும் ஏக நேரத்தில் பல நிகழ்ச்சிகளை தயாரித்தும் வழங்கி வந்தார். இவர் தயாரித்தளித்த நாடகங்களில் பல இவருக்கு பெரும் புகழ் பெற்று கொடுத்தன. அவற்றுள் சிலவற்றை நினைவூட்டலாம். ரசிகர்களாகிய நீங்களும் அந்நாட்களில் இந்நாடகங்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். சில்றையூர் செல்வராசனின் ரோமியோ ஜூலியர், இது கவிதை நாடகம். இலங்கை வானொலியில் சக்கை போடு போட்ட எஸ் ராம்தாஸின் கோமாளிகள் கும்மாளம், இது பின்னாளில் கோமாளிகள் திரைப்படமாகவும் தயாரிக்கப்பட்டு வெளியானது. இலங்கை தமிழ் திரைப்படத்துறை வரலாற்றில் சாதனை படைத்தது. கவிஞர் அம்பியின் யாழ்பாடி, இந்த நாடகம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பவள விழாவின் பொழுது வெளியிடப்பட்ட இருவட்டிலும் இடம் பிடித்துக் கொண்டது. ஒரு வீடு கோவிலாகிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படப்பிடிப்பில் இருக்கின்ற வேளையில் இந்த நாடகம் ஒலிபரப்பாகும் நேரத்தை தனக்கான ஓய்வு நேரமாக எடுத்து நாடகத்தை தொடர்ச்சியாக கேட்டு வந்தார். இந்த நாடகத்தை கேட்டு வந்த பலருக்கும் ஆரம்பத்தில் சந்தேகம் ஏற்பட்டது, நடிப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களா என்று. காரணம், இந்த நாடகத்தில் கேப்டன் சாம்ப சிவமாக சிவாஜி கணேசன் குரலிலேயே அப்துல் ஹமீத் அவர்கள் நடித்து அசத்தியிருந்தார். பைலட் பிரேம்நாத் படப்பிடிப்புக்காக கொழும்புக்கு வருகை தந்து பிரைட்டன் ஹோட்டலில் தங்கியிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை செவ்வி காண சென்ற வேளையில் வாங்கோ கேப்டன் சாம்பசிவம் என்று பி எச் அப்துல் ஹமீத் அவர்களை வரவேற்கும் அளவுக்கு இலங்கை வானொலி நாடகம் நடிகர் திலகத்தையும் பாதித்திருந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நேரடி பாராட்டை பெறும் அளவுக்கு பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் உயர்ந்திருந்தார். இதுவே வானொலி கலை வரலாறு. இது போன்று பல படைப்புகள் தென்னிந்திய கலைஞர்களும் இலங்கை கலைஞர்களும் பங்கு பற்றிய எம் அஷ்ரஃப் கானின் அனிச்ச மலர்கள், சக்கரங்கள், கே எஸ் பாலச்சந்திரனின் கிராமத்து கனவுகள், இந்த நாடகம் ஒலிப்பேழையாகவும் வெளியிடப்பட்டது. தொகுப்பு எஸ் கே ராஜன்.